ஆபிரகாமனுடைய வாழ்விலே ஆபிரகாம் எடுத்த ஒரு தீர்மானம். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அதற்கு முந்திய ஆபிரகாமனுடைய வாழ்க்கை முறைகள் வேறு, ஆபிரகாமனுடைய தேசம் வேறு, ஆபிரகாமனுடைய தேவன் வேறு, அவனுடைய பட்டணங்கள் வேதம் சொல்லுகிறது கல்தேயர் பட்டணத்தான். அங்கிருந்ததானே அநேக ஆராதனைகளுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஆபிரகாமே நீ என்னை நம்பி வர முடியுமானால், என்னை தொழுது கொள்ளுகிறவனாய் நிற்க முடியுமானால், என்னை சார்ந்து பிழைக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னார். நடத்தினவர் ஆபிரகாமை மாத்திரம் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியையும் சேர்த்து நடத்தினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மாத்திரம் இல்லைங்க, நமக்கு பின்வருகிற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நீ தேவனை ஆராதிக்கிறதுல வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும். தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டா தேவனை ஆராதிக்கிறதுலே முழு இருதயம், முழு ஆத்மாவோடு கூட, அது மாத்திரம் அல்ல சொல்லும்போது சொல்லுகிறார் முழு மனதோடு கூட ஆராதிக்கிறது. நீங்கள் தேவனை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற போது யாருக்குண்டான ஆசீர்வாதம்? இயேசு இங்கே பேசுகிறதை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார் நீ உன் முழு பலத்தோடு கூட அன்பு கூறுவாயாக. அடுத்து சொல்லும்போது சொல்லுகிறார் இதற்கு ஒப்பனையாயிருக்கிற இரண்டாவது பிரதான கற்பனை என்னன்னு சொன்னா, உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் என்ன செய்யணுமா? பாருங்க, ஒரு நேற்று நாளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதையை படித்து கொண்டு வந்தேன். அதில் முடிவு சொல்லாமல் அவங்க நிறுத்திட்டு இருந்தாங்க, பரவாயில்ல போட்டோம். ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் அவங்க சொல்கிறாங்க ஊட்டி மலையிலேருந்து அவங்க அங்கே தான் மேலே வசிக்கிறாங்க. அங்கே சொல்லும்போது சொன்னாங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னா நாங்கள் கீழே இறங்கி வரணும், மார்க்கெட்லாம் கீழே தான் இருக்கும், மேலே இருந்து கீழே என்ன செய்யணுமா இறங்கி வரணும். அம்மாவும் பொண்ணும் இறங்கி வந்துட்டாங்க, மார்க்கெட்டில் எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கி முடிச்ச உடனே பிள்ளை சொல்லுது இறங்கி வரும்போது சுலபமாக வந்துட்டோம், மேலே இப்போ ஏறி போகணும், மேடு ஏறி போகணும், ஒரு ஆட்டோவில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லு. அம்மா சொன்னாங்க சரி போகும்போது ஆட்டோவில் போயிடலாம். அப்புறம் கடையில் இருக்கிற பொருளெல்லாம் பார்க்குது, இந்த ஊட்டி வரிக்கையெல்லாம் அங்கே வாசனை இருக்கும் பாரு, நம்ம கூட வந்த ஆட்களுக்கெல்லாம் தெரியும் ஊழியத்து. அந்த வாசனை வந்த உடனே பிள்ளை என்ன கேட்குது, சாப்பிட இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்குது. அப்போது அந்த அம்மா ஒரு தீர்மானம் சொல்கிறாங்க, பரவாயில்ல நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், ஒன்று உனக்கு சாப்பிட வேணுமா இல்லை ஆட்டோவில் போகணுமா, ரெண்டுத்தில் ஒன்று தான் தீர்மானம் பண்ணணும், என்ன தீர்மானம் பண்ணுற அப்படின்னு கேட்டு நிறுத்திட்டாங்க. கேட்டு அந்த கதை அவ்வளோதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லலை, நிறுத்திட்டாங்க. அவங்க நிறுத்திட்டு சொன்னாங்க இதில் நீங்கள் தீர்மானம் எடுக்கிற சூழல் வந்தா. இப்போ நம்மக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வாழ்க்கை தான் வேணும், வாங்கி தின்ன பரவாயில்ல, ஆட்டோல் போடலாம் கூட பரவாயில்ல. பாருங்க ஏன் சொல்றேன், தீர்மானம் எடுக்கிறதுல கவனிங்கள். நான் யோசிச்சேன் நான் என்ன தீர்மானம் எடுப்பேன்னா நான் ஆட்டோல போறது தான் தீர்மானம் பண்ணுவேன். ஏன்னா நல்லா கவனிங்க, நம்மோடு கூட வருகிறவர்களை நாம் சரியாய் அறிந்திருக்கணும். ரெண்டு காரியங்கள், ஆட்டோல போனீங்கன்னா நீயும் போலாம் உங்க அம்மாவும் போலாம், உங்க அம்மா சுலபமா லகுவில்லாம அவங்களையும் கூட்டிட்டு சுமந்து கொண்டு, அதனாலதான் ஆட்டோ சொல்றார் ரெண்டாவது பிரமாணம், உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும். உன்னாலே நடக்க முடியலன்னா அவங்க வயசானவங்க கஷ்டப்படுவாங்க, அப்போ அவங்களையும் சேர்த்து கொண்டு போகிறதுக்கு பரவாயில்ல, இது எனக்கு கிடைக்கலன்னா கூட நான் இதை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால், நீ இதை தீர்மானம் பண்ணினா உனக்காக அவங்க என்ன தீர்மானம் பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யட்டும், இவைகளையும் வாங்கி கொடுக்கட்டும் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்முடைய தேவனை நாம், நான் அப்படிதான் யோசிச்சேன். அந்த கதை மறுபடியும் எப்போ கேட்போம் தெரியாதா, நம்ம முடிவு என்ன சொல்லுவோம் தெரியாது, பரவாயில்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், இதுதான் நம்முடைய தீர்மானம். ஏன் சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் பிரதானமான கற்பனை. அடுத்த வசனம் வாசிங்கம்மா, மார்க்கு 12:30, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல
பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட பெரிய கற்பனை ஒண்ணு இல்லை. அப்போ நீங்க தேவனை நேசிக்கிற போது தேவனோடு கூட சேர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா, தேவ பிள்ளைகளை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க, ஒரு தீர்மானம். ஏன்னா தேவனை நீங்கள் ஆராதிக்கிறதுலே அவர் யார் என்பதில் நீங்க சரியா இருந்தீங்கன்னா மீதி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி வந்துருமா, தன்னை போல வர ஆரம்பிச்சிடும். ஆபிரகாம் ஒன்னும் செய்யல, கர்த்தரை ஆராதிக்கிறான், தேவனுக்கு மகிமுண்டாட்டம், தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாத்தையும் அவனுக்கு என்ன செய்தாரா, கொடுக்கிறதை பார்க்க முடியும்.